சேனல். செந்தூல் வட்டாரம் முழுவதும் அதிரடி ரோந்து பணியில் மாவட்ட போலீஸ் ஆணையர் சண்முகமூர்த்தி. பொதுமக்களில் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மார்ச் 18 முதல் 31 வரை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள 2 வார கால நடமாட்ட கட்டுப்பாட்டை பொதுமக்கள் பின்பற்ற தொடங்கியுள்ளனர். தொடக்கத்தில் பொதுமக்கள் அலட்சியம் காட்டினர். ஆனால் போலீசாருடன் இணைந்து ராணுவத்தினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டதால் இப்போது பொதுமக்கள் வெளியே வருவதை மிகப்பெரிய அளவில் குறைத்துள்ளனர். செந்தூல் வட்டார பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள செந்தூல் மாவட்ட போலீஸ் ஆணையர் சண்முகமூர்த்தி நேற்றும் அதிரடியாக களத்தில் இறங்கினார். செந்தூல் வட்டாரம் முழுவதும் நிலைமை பாதுகாப்பில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள அவர் தலைமையில் செந்தூல் போலீஸ் அதிகாரிகளும் 24 மணி நேரத்திற்கு கடமையில் ஈடுபட்டனர். பொருட்களை வாங்க அல்லது மருந்துகளை வாங்க வீட்டில் ஒருவர் மட்டுமே வெளியே செல்லும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அரசாங்கம் கொண்டு வந்துள்ள தடை உத்தரவை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்றும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ராணுவ படை கூட ஆர்மி கூட ரோட் பிளாக் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அவங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஒரு 6 இடத்துல நம்ம ரோட் பிளாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா முன்னா வாகனத்தில் வந்து ஒரு வாகனத்தில் 3-4 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக போயிட்டுருக்காங்க. அது ஒரு முன்னேற்றம் என்ற என்னோடய கருத்து. இன்றைக்கி வந்து எங்களோட முன்னேற்றம் அது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறவங்கெல்லாம் காலையில் போகிறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, அப்புறம் ஈவினிங் சாப்பாடு எதுவும் வாங்க போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல. இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள். ஸோ அது வந்து சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். படி மக்கள் வந்துங்க அவங்க இந்த MCU மூவ்மெண்ட் கண்ட்ரோலோட வந்து அவங்க மதிக்கணும், வீட்டிலேயே இருக்கணும். இதெல்லாம் நல்லதுக்கு தான். தீர விசாரித்து முடிவெடுத்தது தான் இது, இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோலோட. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது. வெளியே வராதிங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியே வராதிங்க. சாப்பாடு வாங்குறதுக்கோ இல்லை மற்ற தேவையான விஷயத்துக்கு வாகனத்துக்கு என்ன ஊற்றணுமோ இல்லை மார்க்கெட்டுக்கு போவோம். அதுவும் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு திரும்ப முடியுமோ அது அவங்க சீக்கிரம் திரும்பணும். புது இடத்துல இருக்கவே கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. இந்த ஆணையை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தான் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. பாரு நாளைக்கு பார்ப்போமே எப்படின்ட்டு மீண்டும். ஏன்னா எங்களோட ரோட் பிளாக் வந்து மீண்டும் அதிகரிக்கப்படும். ஸோ இராணுவ படையை நம்ம கூட இருப்பாங்க. இந்த எத்தனை நாள் இந்த கண்ட்ரோலோட இருக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. சரி, நன்றிங்க.